நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 1.3 செவன்த் ரோமனில் செகண்ட் சப் ரோமன். செகண்ட் சப் ரோமன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி, தமிழில் ஏ வெட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, வென்டயகிராம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸஸ் ஆட் பண்ணணும், ஓகேவா, வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஏ செட் என்ன அப்படின்னா, இது ஏ சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கக்கூடியது, இது ஏ செட்டு, இது பி செட்டு. ஃபஸ்ட்டு ஏ செட்டு பி செட்டு யூனிவர்சல் செட்டு இந்த மூணும் எழுதிடணும். சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சல் செட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமன் பிளேஸ் எது அப்படின்னா, இதுதான் காமன் பிளேஸ். இப்போ நான் சேட் பண்ணிக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ். அப்போ இந்த பிளேஸை மட்டும் நம்ம சேட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி, தமிழில் ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் காமன் பிளேஸை சேட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது செகண்ட் க்வெஸ்சன் முடிஞ்சது. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ணணும், அதுக்கடுத்து தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ சர்க்கிளை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேஸஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அது ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ சர்க்கிளில் இல்லாமல் யூனிவர்சல் செட்டில் மீதி என்ன இருக்குதோ அதை சேட் பண்ணுறது தான் ஏ காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னாலும் அப்படி தான், பி சர்க்கிளை விட்டுட்டு சேட் பண்ணக்கூடியது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அது இந்த செட்டை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேஸை சேட் பண்ணக்கூடியது தான். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பியை விட்டுட்டு ரிமைனிங் பிளேஸை சேட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ணியாச்சு, இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இங்கே சேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த பிளேஸை விட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த பிளேஸ் எல்லாத்தையும் சேட் பண்ணக்கூடியது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது இல்லையா, இந்த பிளேஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சேட் பண்ணணும். அப்படி சேட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஏ வெட்டு பியின் நிரப்பு கணம் கண்டுபிடிக்கிறது. அப்போ நிரப்பு கணம் அப்படின்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நிரப்பு கணம் அப்படின்னா, ஏயின் நிரப்பு கணம்னா ஏவை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேட் பண்ணணும். பியின் நிரப்பு கணம் அப்படின்னா பியை விட்டுட்டு பியை மீதி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சேட் பண்ணணும். அப்போ ஏ வெட்டு பியினுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ரெண்டு கணத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேட் பண்ணணும் அப்படின்னா, அதுதான் என்ன அப்படின்னா, ஏ வெட்டு பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட், ஏ இன்டர்செக்ஷன் பியை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் சேட் பண்ணக்கூடியது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்.